வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு கண்டினியூட்டி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதே ப்ராஜெக்ட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபினிஷிங்காக இருந்திருக்கும். பெயிண்டிங் ஒர்க்கு, கேட்டு, ரோடு இதெல்லாம் எதுவுமே போட்டிருந்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வீடு பாருங்கள் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு போட்டுட்டாங்க, ரோடு போட்டுட்டாங்க. எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அடித்து முடிச்சுட்டாங்க. சோ வர்க் வந்து 100% முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் வீடு தான் பார்க்க போகிறோம். நார்த் ஃபேசிங் வீடு வந்து நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம சவுத் ஃபேசிங் வீடு பார்க்கலாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம சவுத் ஃபேசிங் வீடு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு நேம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்கிங் ஏரியா நல்லா உங்களுக்கு ஓப்பன் பார்க்கிங் தான், பட் நல்லா ஸ்பேசியஸான பெரிய பார்க்கிங் ஏரியா. லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு மாடிக்கு போகிற ஸ்டெப்பு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போட்டிருக்காங்க. அதோடய ஹேண்ட் ரெயில்லாம் 3 ஃபேஸ் EB அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உரை இறக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாத்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு அங்கே வந்துடும். வீட்டோட செட் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 அடி செட் பேக்கு. ஓகேங்க, இது போர்வெல். உங்களுக்கு ஈசானி மொழியில் கரெக்டாக போர்வெல் போட்டிருக்காங்க. ஓகே, 2 அடி உங்களுக்கு செட் பேக்கு. நம்ம லாஸ்ட் வரைக்குமே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த வீட்டை ஒரு வீட்டை 4 பக்கமும் வந்து சுற்றி வர மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. ஓகேங்க, இப்போ நம்ம லாஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு 4 பக்கமும் வந்து உங்களுக்கு 2 அடி செட் பேக் இருக்குது. இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாந்தோப்புங்க. ஸோ என்வரன்மெண்ட் வந்து க்ளீன் என்வரன்மெண்ட்டு, சூப்பராக இருக்கும். அதேபோல் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கடைகள், மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கூடுவாஞ்சேரிக்கு போனீங்கன்னா தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை தவிர்த்து உங்களுக்கு SRM ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. மெடிக்கல் ஷாப் வந்து நிறையாவே இருக்குது, மாடம் பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. மாடம் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்குதுங்க. சைட்லேருந்து மாடம் பக்கம் வந்து ஒரு 300 மீட்டர் தான். சேஃப்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு கிரில் லைட் போட்டிருக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கோட் மெயின் டோர் தான். ஸோ வீடு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்டு. பில்டப் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப்பு. நீங்கள் பார்க்குறது சவுத் ஃபேஸிங் வீடு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லிவிங் ஹாலுங்க. வீட்டோட பெரிய ப்ளஸ்ஸே லிவிங் ஹால் தாங்க. லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருப்பாங்க. நல்ல பெரிய லிவிங் ஹாலு. 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், கார் பார்க்கிங், டைனிங் ஹால் கூட இருக்குங்க. ஸோ நேராக இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் அந்த பக்கம் இருக்கிறது வந்து கிச்சனு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11 கொடுத்துருக்காங்க. வீடு வந்து நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்துட்டு போனவங்க இந்த வீக்கில் வரேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களாம் மிஸ் பண்ணாமல் வந்து திரும்ப பார்த்துருங்க. ஸோ லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா செக்யூரிட்டிங்க. கேட்டட் கம்பெனினாலே அது வந்து உங்களுக்கு சேஃப்டி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ வெளியாட்கள் வந்து உள்ளே யாரும் வர முடியாது. ஸோ நிறையா வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பயமும் இருக்காது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உள்ள ஏரியா. அடுத்து கிச்சன். ஸோ கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சனுங்க. 10x8 கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சன்.
ஓகே, ஸ்ட்ரைட்டாக தெரியுது வந்து உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம். இந்த ஏரியா தான் சொல்லியிருந்தேன், வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்கான சுவிச்சஸ் தான் அது, சுவிட்ச் போர்டு. ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. டைனிங் ஹாலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் அது. அடுத்து செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். ஸோ இந்த பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பெட்ரூமுங்க, 10x12 இந்த பெட்ரூமு. ஸோ லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளாக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வீடும் நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பக்கா லொக்கேஷன். வீடு அமைச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா செம்மண் பகுதிங்க, நல்லா தண்ணி இருக்கக்கூடிய அருமையான பகுதி. ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க, 6x4 டைமென்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 47 lakhsல் இன்க்ளூடிங் ஆல் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometer சரௌண்டிங்கில் எல்லா ஸ்கூலுமே இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்தாலும் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னாலும் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ ஃபெசிலிட்டி வைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் மெயினாக வந்து பட்ஜெட், அருமையான பட்ஜெட். வீடு வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க ரேட்டு கூட நம்ம பேசி இன்னும் கூட நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக வெதரிங் கோட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டுற அளவு கூட உங்களுக்கு உங்களுக்கு அந்த பில்லர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சரௌண்டிங்லாம் பாருங்கள், பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. வீட்டுக்கு தேவையான டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவல் எல்லாமே வாங்கியிருக்காங்க. நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டு போனவங்களாம் இந்த வீக்கில் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களாம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நீங்கள் கேட்டு போன வீடெல்லாம் சில பேருக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வேறு வீடு இருக்குது, முடிச்சிக்கலாம், மிஸ் பண்ணாதீங்க, வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம்.